போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டிருக்க மாணவர்கள் அனைவருக்கும் ஆர்வம் செய்திகள் சார்பாக வணக்கம். ஆர்வம் செய்திகளில் இன்றைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் 4 டாபிக் பார்க்க போகிறோம். அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதல்கள் 26, லிப்ஸ் நுட்பம், நப் மித்ரா சாதனம், சோக்குவா அரிசிக்கு புவிசார் குறியீடு. ஃபஸ்ட்டு அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதல்கள் 26, ஜென்ரல் கமெண்ட் நம்பர் 26, ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகள் உரிமைகளுக்கான குழு UNCRC அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதல்கள் 26 என்ற பொது வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. குழந்தைகளின் உரிமை பிரயோகத்தின் மீது சுற்றுச்சூழல் சீர்கேடு மற்றும் பருவநிலை மாற்றம் ஆகியவற்றினால் ஏற்படும் சில பாதகமான தாக்கங்களை நிவர்த்தி செய்வதற்கான சட்டப்பூர்வ கட்டமைப்பினை இது வழங்குகிறது. இது தற்போதைய தலைமுறைக்கு தூய்மையான, வளமான மற்றும் நிலையான உலகினை உறுதி செய்வதோடு எதிர்கால சந்ததியினருக்காக என்று அதனை நன்கு பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் மூலம் வணிகங்களால் ஏற்படும் பருவநிலை மாற்றம் தொடர்பான தீங்குகளின் தாக்கத்திலிருந்து குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு தேவையான பல நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு உறுப்பு நாடுகளுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், லிப்ஸ் நுட்பம், LIBS. சந்திரயான் 3 விண்கலத்தின் உலாவி கலத்தில் உள்ள லிப்ஸ் என்ற கருவி தென்துருவத்திற்கு அருகிலுள்ள பகுதியில் நிலவின் மேற்பரப்பின் தனிம கலவை குறித்து ஆய்வு செய்வதற்காக அதன் முதலாவது இடம் சார்ந்த மதிப்பீடுகளை மேற்கொண்டுள்ளது. லிப்ஸ் என்பது லேசர் கற்றைகளால் தூண்டப்பட்ட ஒளி பிரிகை நிற மாலைமானி என்பதை குறிக்கிறது. இந்த இடம் சார்ந்த மதிப்பீடுகள் அந்த பகுதியில் கந்தகம் இருப்பதை உறுதிப்படுத்துகின்றன. அங்கு ஹைட்ரஜன் உள்ளதா என தேடும் பணி நடந்து வருகிறது. லிப்ஸ் கருவியில் பொருத்தப்பட்ட சாதனங்கள் பெங்களூரில் உள்ள இஸ்ரோவின் மின் ஒளி இழை அமைப்புகளுக்கான ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டது. நப் மித்ரா சாதனம், இஸ்ரோவின் விண்வெளி சார்ந்த பயன்பாட்டு சாதன ஆய்வு மையம் மீனவர்களின் பாதுகாப்பிற்காக நப் மித்ரா என்ற கருவியினை உருவாக்கியுள்ளது. இஸ்ரோவுடைய விண்வெளி சார்ந்த பயன்பாட்டு சாதன ஆய்வு மையம் அகமதாபாத்தில் இருக்கான். செயற்கைக்கோள் சார்ந்த இந்த தகவல் தொடர்பு அமைப்பு கடல் பகுதியிலிருந்தும் கடல் பகுதிக்குள்ளும் ஆகிய இருவழி தகவல் பகிர்வு சேவைகளை மேற்கொள்ள உதவுகிறது. வானிலை சார்ந்த மற்றும் புயல் எச்சரிக்கைகள் உள்ளூர் மொழியில் தெரிவிக்கப்படுவதோடு கடற்பரப்பில் படகுகளில் உள்ளபோது அந்த அதிகாரிகளுக்கு பேரிடர் தொடர்பான செய்திகளையும் அனுப்பலாம். படகு கவிழ்தல் மற்றும் தீப்பற்றுதல் போன்ற அவசரகால சூழ்நிலைகளில் மீனவர்கள் இந்த சாதனத்தில் உள்ள ஒரு பொத்தானை அழுத்தி கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொள்ளலாம். படகு இருக்கும் இடம் உள்ளிட்ட தகவல்களை கட்டுப்பாட்டு மையம் பெறும்போது படகில் இருக்கும் நபர்களுக்கு கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து பதில் செய்தி வழங்கப்படும். இன்றைக்கு இறுதியாக சோக்குவா அரிசிக்கு புவிசார் குறியீடு. அஸ்ஸாமின் புகழ்பெற்ற மந்திர அரிசி எனப்படும் சோக்குவா என்ற அரிசி வகைக்கு சமீபத்தில் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இந்த தனித்துவ அரிசி வகை வலிமை மிக்க அஹோம் வம்சத்தின் மக்களிடையே பிரதான உணவாக இருந்து வருகிறது. இந்த தனித்துவமான மற்றும் ஆரோக்கியமிக்க அரிசி வகை பிரம்மபுத்திரா நதியை சுற்றியுள்ள பகுதிகளில் பயிரிடப்படுகிறது. இது டின்சுகியா, தேமாஜி, திப்ருகர் மற்றும் அதன் பிற பகுதிகள் போன்ற அஸ்ஸாம் மாநிலத்தின் பல பகுதிகளிலும் பயிரிடப்படுகிறது. இந்த தானியத்தை குளிர்ந்த அல்லது வெதுவெதுப்பான நீரில் ஊற வைத்த பிறகு அப்படியே உட்கொள்ள இயலுமா? இந்த தகவலோடு இன்றைய ஆர்வம் செய்திகள் நிறைவு பெறுது. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.